சின்ன பட்ஜெட் படங்களை பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு செல்ல என்றும் முதல் ஆளாய் நிற்கும் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் சங்க தலைவர் கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அவருக்கு தற்போது பொன்னாடை பூட்டப்படுகிறது. அதை வாங்கி அவர் தற்போது மைசூரிலிருந்து போட்டி வருகிறார். மன்சூர் அலியானுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த ராஜஸ்தான் சால்வை நம்ம யாருக்கு வேண்டாம், சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் நெசவாளிகள் கைத்தறி பதர் அது போட்டா உபயோகமா இருக்கும், நான் போட்டுக்கிறது இல்லை. இதை மன்னிச்சு வேலை செய்ய மாட்டேங்கிறேன், நிறைய வருது காலையில் தண்ணி அடிச்சாதான் வேலையை செய்ய வருகிறேன். வேலையெல்லாம் வந்திருக்கு, வேண்டாம் இது நமக்கு வேண்டாம், இது அப்படியே தூக்கி போட்டுறோம். அந்த சால்வை கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு பயன்படும், அதுக்காக வேண்டுகோள். பொன்னாடை யாருக்கும் பயன்படாத ஒன்று பன்னாடை, பொன்னாடை எல்லாம். என் அருமை சகோதரர் மன்சூர் அலிகான் தயாரித்திருக்கிற நடித்திருக்கிற இந்த படம் புரட்சிகரமான படம், இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவையான படம். இப்படிப்பட்ட அவலங்களை கேடுகளை அழிவுகளை மக்களை அழிவு பாதை கொண்டு போகிற இளைஞர்களை இனம் தெரியாது கெடுக்கிற ஒரு மதுவை பற்றி மக்களுக்கு சொல்லி, வேண்டாம் மது, நல்ல சரக்கோ கெட்ட சரக்கோ, மதியை மயக்கி குடும்பத்தை கெடுத்து குடலை கெடுக்கிற அந்த மது நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு பொருள் பட இப்படத்தை ரிஸ்க் எடுத்து தயாரித்திருக்கிறார். எப்பவுமே மன்சூர் ரிஸ்க் எடுப்பார். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தா போதும், 100,000 இளைஞர்கள் திருந்துவார்கள். இந்த ட்ரெய்லரை பார்த்தா சத்தியமா 100,000 இளைஞர்கள் தான். சாக்கடையில் விழுந்து கிடக்கிறது, சாணி மேலே கிடக்கிறது, தன்னுடைய மானம் மரியாதை குடும்பம் கௌரவம் குழந்தை குட்டிகள் எல்லாத்தையும் மறந்து குடிக்கு அடிமையாகி குடும்பத்தை கெடுத்து தாய்மார்களை அடித்து கேடுகட்ட செயல் இந்த நாட்டில் அதிகம் பெருகிவிட்டது. கல்லூரி மாணவிகள் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குற தாய்மார்கள் நாகரிகம் என்ற அடிப்படையில் விருந்து என்ற சாட்டர்டே குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாடு கேடுகட்டு போச்சு. தாய்மார்கள் கூட அதில் பெரிய வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கருத்துக்களை என்னுடைய மன்சூர் அலிகானால் தான் எடுத்து சொல்ல முடியும். அந்த தைரியம் மன்சூருக்குத்தான் உண்டு. மன்சூரை நான் நீண்ட காலமாக அறிவேன். 1991 தங்கமான தங்கச்சின்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தில் சரத்குமாரை ஃபர்ஸ்ட் ஹீரோ நான் தான் போட்டேன். சூரியன் சொல்லுவாங்க, ஏன்னா சினிமாவில் வெற்றி பெற்ற படத்தை தான் சொல்லுவாங்க. நம்ம வில்லனாக நம்ம ஒரு மாரியம்மாள் நடித்த சரத்தை என் படம் தான் அதுவும் ஹீரோவாக போட்டு மன்சூரை வில்லனாக போட்டேன். மன்சூர் என்ன கோபம் தெரில, சரத்துக்கு ஆப்ரேஷன் ஆகி ஒரு 6 மாதம் தான் ஆச்சு வயிற்றில். சரத்தை கட்டி போட்டு மன்சூர் அடிக்கணும் சொன்ன நடிடானா போட்டு ஒரு பஞ்சு விட்டான் பாருங்க, 2.5 மணி நேரம் சரத்து துடிச்சு போயிட்டார். அதை இயற்கையாகவே நைட் ஷூட்டிங், அது இயற்கையாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அவருடைய போராட்டங்கள் எல்லாமே உண்மையாக நல்லதாக இருக்கும், ஆனால் மற்றவங்க என்னென்னமோ நினைப்பாங்க. இன்னைக்கு மன்சூர் அந்த போராட்டம் வேணும்னு சொல்கிறேன். ஒரு போராட்டம் நீ தான் தகுதி அதுக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் கவர்மெண்ட், அது ஏடிஎம்கே டிஎம்கே எனக்கு நினைவில்லை, அந்த கவர்மெண்ட்டு பொது கடையடைப்பு நடத்துது, கவர்மெண்ட்டே நடத்துச்சு. அன்னைக்கு ஒரு போராட்டம் அறிவித்தார், கவர்னர் மாளிகை முன்னால் கிரிக்கெட் ஆடுவேன். கடையடைப்பு, நாடு பூரா கடையடைப்பு, பஸ் ஓடலை, யாரும் இல்லை. இவர் அறிவிக்கிறாரு, நான் கவர்னர் மாளிகைக்கு. அதுக்கு யாரை துணை கூப்பிட்டாருன்னு என் 2 பிள்ளைங்க, 2வது மகன் 3வது மகன் கூட, அவன் வண்ணாரப்பேட்டையிலேருந்து ஒரு 16 பேர், இவர் ஒரு 10 பேர் கூப்பிட்டு கவர்னர் மாளிகையில் கிரிக்கெட் ஆடும் போதே தூக்கிட்டு போயிட்டாங்க. வேலூரில் 16 நாள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கான தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பி வச்சா கையெழுத்து போடாம தூங்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு
ஆளுமை. அதுக்கு ஒரு போராட்டம் தேவைப்படுது. ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை யாரும் தடபடக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றுகிறது. ஆக ஏன்னா அந்த ஞாபகம் வந்ததால் இந்த ஞாபகம் அந்த தகுதியை மன்சூருக்கு தான் உண்டு. அதுக்கு பிறகு சின்ன பூவி கிள்ளாதேன்னு ஒரு படம் எடுத்தேன், அதுலேயும் அவர் வில்லன். பெரிய ஒத்துழைப்பு தருவார். பார்க்கறதா முரட மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு குழந்தை மனம், புரட்சிகரமான கருத்துக்கள். அவர் நடத்துகிற போராட்டம், அவர் எலெக்ஷனில் நின்னா எல்லாரும் ஒரு மாதிரி ஓட்டு கேட்பாங்க, அவர் ஒரு வித்தியாசமாக ஓட்டு கேட்பார். எவ்வளோ பெரிய ஆள் இருந்தால் கூட இவர் பெயர் செய்தி முன்னால் வரும். தோசை கடையில் போய் தோசை சுடுவார், ஓட்டு கேட்க முடி கடையை போய் முடி வெட்டுவார். அப்படி ஒரு வித்தியாசமான கொடுக்க மாட்டாங்க. ஆகவே மன்சூர் அலிகான் எதை செய்தாலும் சரியாக இருக்கும். நம்ம பழக நாஞ்சில் பழக்கருப்பையானன் சொன்னார், தமிழ் உண்மையான தமிழ் போலியான தமிழ் அல்ல. அது மட்டும் இல்லை, எனக்கு பெரிய ஆச்சரியம், ஒரு பாடல் இசையமைச்சார, அது இந்து கடவுள்களை வணங்குகிறவர்களால் கூட அமைக்க முடியாது. அந்த பாடல் தாய்மார்கள் ஆடினார்களே, அந்த பாடல் அவர் எம்மதமும் சம்மதம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற, நல்லதை எல்லாம் எங்கிருக்கிறதோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு அற்புதமான குணம் படைத்த மன்சூர் சரக்கு என்ற படத்தை தயாரித்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஏறக்குறைய இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 70-80 ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துட்டுருப்போம். நான் உதயகுமார் பேரரசு கண்ட்ரீஸாக கலந்துக்குவோம். இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்ததில்லை. அது மன்சூரின் அன்புக்காக வந்த கூட்டம். மேடையில் அமர்ந்திருக்க பாக்கியராஜிலிருந்து தேனப்பண்ணிலிருந்து நம்முடைய நாட்டில் தமிழ் கருப்பையா மௌரியா போன்ற எத்தனை பேரும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் வந்தார்கள் என்றால் மன்சூரின் அன்புக்காக வந்தவர்கள். இங்கே வழிகிறதே கூட்டம், அந்த கூட்டம் கூட மன்சூரின் அன்புக்காக வந்தது. இந்த கூட்டம் அப்படியே திரையரங்கில் வழிய வேண்டும். தயாரிப்பாளர் லாபம் பெற வேண்டும், விநியோகஸ்தர்கள் லாபம் பெற வேண்டும், சரக்கு மெரிய மிடுக்கோடு வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துகிறேன், நன்றி. நன்றி சார். பிரியாணி லவர்ஸ் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட்டா இருக்கக்கூடிய சேலம் ஆர்ஆர் பிரியாணியின் உரிமையாளர் மற்றும் சமூக ஆர்வலர் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும் ஐயா, உங்க பேரு சங்கர். என்ன சங்கர், இல்ல பயில்வான் இருக்க இடத்த ரொப்பிட்டாங்க. பிரியாணி லவர்ஸ் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட்டா இருக்கக்கூடிய சேலம் ஆர் ஆர் பிரியாணியின் உரிமையாளர் மற்றும் சமூக ஆர்வலர் தமிழ்செல்வன் அவர்களை பேச அழைக்கிறேன். அதாவது ஒன்று படிப்பால் முன்னுக்கு வர வேண்டும், இன்னொன்று ஒரு மனிதனுடைய வாழ்வில் உழைப்பால் முன்னுக்கு வர வேண்டும். இதுதான் எத்திக் ஆஃப் தி மெத்தட். தனது உழைப்பாலே ரோட்டு வண்டி கடையில 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரோட்டு வண்டியில பிரியாணி போட்டு செய்த மனிதர் இன்று உழைப்பால் எந்த கடையில வேலை பார்த்தாரோ அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் தனது பிரான்ச்சுகளிலே வேலைகளை கொடுத்து நான் உழைப்பால் வெற்றி பெற்றேன் என்று சொல்லி பல கோடிகள் வைத்திருந்தாலும் பல நண்பர்களையும் பல தொழிலாளர்களையும் உருவாக்கிய ஒரு உழைப்பாளி, உழைப்பால் உயர்ந்த சிகரம் சேலம் ஆர் ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் அவர்கள். ஏழை எளிய மக்களுக்கு அனாதை ஆசிரமங்களுக்கெல்லாம் கேட்கிற பொழுதெல்லாம் கேட்காத பொழுதெல்லாம் பிரியாணிக்களை அள்ளி கொடுக்கின்ற அன்னதான மன்னன் அவர். அப்படிதான் அவர் சொல்லணும் தலைவர். வேற எப்படி சொல்ல போறீங்க, நீங்க சொல்லுங்க. பிரியாணி உலகத்தின் கிட்டத்தட்ட 30 இடங்களுக்கு மேல கிளைகளை தந்துட்டாங்க, அதற்காக வாழ்த்துக்கள். அவர் ஆர் ஆர் பிரியாணியோட என்ன மனம்னா, அந்த தெரு வழியா போய்கிட்டு இருந்தா அந்த ஸ்மெல்ல வாசனை தூக்கும், இங்க ஆர் ஆர் பிரியாணி இருக்கடான்னு கண்டுபிடிச்சு போயிடலாம். ரொம்பவும் உழைப்பாளர்களுக்கு வந்து அவரை பாராட்ட வார்த்தைகள் இல்லை. ஒரு தமிழ்மிகு தமிழ் செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
பத்திரிகை துறையினர்களுக்கு, தமிழகத்தினுடைய முன்னணி அரசியல் பெருமகர்களுக்கு, மூத்த அரசியல் பெருமகர் ஐயா பல கருப்பை அவர்கள், நாஞ்சல் சம்பத்தண்ணா அவர்கள், ராஜன் சார் அவர்கள், மௌரியா சார் அவர்கள், என் அன்பு தம்பி கூல் சுரேஷ் அவர்கள், என் அன்பு அண்ணன் பாசத்துக்குரிய அழைத்ததுக்கெல்லாம், எங்கள் தொழிலாளருடைய திருமணத்துக்கெல்லாம் தாலியை தொட்டு எடுத்து விடக்கூடிய அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு, திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு, டைரக்ஷன் அவர்களுக்கு, மற்ற படக்குழுவினர்கள் இசையமைப்பாளர் அவர்களுக்கு, இசை ரொம்ப சூப்பர், அனைவருக்கும் எங்கள் சேலமர தொழிலாளர் சார்பாக உங்களுடைய வாழ்த்தினுடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்து கொள்கின்றேன். இந்த திரைப்படம் ரொம்ப தேவையான நேரத்தில் இளைஞர்களுக்கு, நானும் கொஞ்சம் கூட அஞ்சாமல் தான் பேசுவோம், இந்த மாதிரி தான் என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்களா, செத்தாலும் சரக்கு, காதலிச்சாலும் சரக்கு, காதலி போயிட்டாலும் சரக்கு, உடனே வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டாலும் மரம், வீட்டிலேருந்து திரும்பி வந்துட்டாலும் சரக்கு, பரீட்சையில் பாஸ் பண்ணால் பிள்ளைங்களுக்கு சரக்கு, ஃபைலானாலும் சரக்கு, இப்படிலாம் இருக்குன்னு யூடியூப்லாம் டச் சேனல்லையும் பேசியிருக்கேன், யூடியூப்லேயும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவ்வளவு கருத்தரிப்பு ஹாஸ்பிட்டல்கள் அதிகரிச்சிருச்சு, குழந்தை இல்லாமல், அணுக்கள் குறைவு, ஆண் பெண்களுக்கு அணுக்கள் குறைவு, மதுவுடைய காரணத்தினால இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஒரு நேரத்தில் ரெண்டுக்கு மேல் வேண்டாம், குழந்தைகள் வேண்டான்னு 1980 நான் ஸ்கூல் படிக்கும்போது 4வது படித்தேன், எங்கள் ஸ்கூல்லையும் வரைஞ்சிருக்கேன், நமக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் இனிமேல் குழந்தை வேண்டான்னு எங்கள் பாட்டியுமா உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் 9 குழந்தைங்க பெற்றவங்களாம் இன்றைக்கி ஒரு குழந்தைக்காக கருதுரி பாசலில் தவம் கூடிக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குது என்று சொன்னால் அது மதுவாக தான். நான் பங்கீரமாக சொல்வேன், இருக்கிற கோடீஸ்வரர்களுக்கும் சரி, முதலமைச்சருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், மந்திரியுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் வம்சம் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆரோக்கியம் முக்கியம். அந்த ஆரோக்கியமாக அந்த பிள்ளைகள் வாழ்ந்தால்தான் நீங்கள் சேர்த்து வச்ச பணம் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரும். இப்படி மதுவை குடித்து நாட்டை அழிவுப்பதில் சென்று ஒரு கலா ஒரு நாட்டினுடைய பாட்டிலேயே அவர் சொல்லியிருந்தார், தமிழன்னா வீரன், இப்போ நாங்கள் சாலையை முடிச்சு சாலங்கிற மாதிரி வரிகளாக இருந்தது பாடல்லையே, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு, மிக துணிச்சல், அவர் எல்லாத்துலேயும் துணிச்சலாக தான் இருப்பார். பன்னிக்குட்டி குறுகோடி படம் இருப்பார், என் பன்னிக்குட்டி இந்த நாட்டில் கடவுளோட படைக்கப்பட்டது தானே, பூனைக்குட்டியை குறுக்க போகக்கூடாதுன்னு சொன்னால் பூனைக்குட்டியினதை விட்டு படம் எடுப்பார். அப்படி ஒரு தைரியமானவர், குழந்தை உள்ளம் கொண்டவர், எதுக்கும் எதற்காகவும் ஒரு பெரிய இயக்கங்களில் கூட தன்னை சார்ந்து கொள்ளாமல் அன்பண்ணன் சீமான் கூட எழுந்து பணியாற்றியவர் அவருடைய வளர்ச்சிக்கு. இப்படி தமிழ் சார்ந்த விஷயங்களிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், பிறரை நன்மதிப்பால் மதிக்கக்கூடியவர், அந்த நன்மதிப்பு தான் என்னை கூட இந்த இடத்துல நிற்க வச்சிருக்க, அவருடைய அன்பான வார்த்தைகள் எவ்வளோ பழகிருந்தாலும் கூட ஒரு உதவினா கூட நம்ம கேட்டு செய்யணும். மத்தியானம் கூட நான் எதாவது செய்யணுமா, நான் சும்மா ஒரு 200 பேருக்கு சாப்பாடு இல்லை, 200 பேருக்கு எப்படி நான் பார்த்தோம்னா ஒரு 300 பேருக்கு போடலாம். அப்புறம் இங்கே வந்தேன், வந்தோடனே மேனேஜர் சொன்னேன், டே கொஞ்சம் கூட்டம் கூட தெரியுது, சரணாஸ்டோரில் தம் ஓடிட்டு இருக்கு, என் கேண்டீன் தான் மேலே, அங்கேருந்து இன்னொரு 100 பேருக்கு 400 பேருக்கு எடுத்துருவாங்க, நான் மேலே இருந்தாலும் ஒரு 10 முறை என் மேனேஜர்கிட்ட பிஏகிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன், ஃபோன் பண்ணிட்டியா வந்துருமா அதுன்னு, பயம், யாரும் பட்டியாக இருந்துடக்கூடாது, இல்லாமல் போயிடக்கூடாது, அது இலவசம் தானே எனக்கு தெரியாது. நான் டேபிள் துடைக்கும் போது கூட அவ்வளோ சுத்தமாக துடைப்பேன், கண்ணாடி கிளாஸ் டீ கிளாஸ் கழுவும் போது கூட நல்லா கழுவி சுத்தணியில் போட்டு எடுக்கணும், கடமைக்கு செய்ய மாட்டேன், கடமையாக செய்வேன். அதுதான் நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்குது. 4ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு உள்ளூரில் 9 வயசில் டீ கிளாஸ் கழுவிட்டு அவமானம், என் கூட படிக்கிற பசங்களாம் ரோட்டு மேலே போயிட்டுருக்குறாங்க, எங்கள் அப்பா இதே குடிக்காக தான் இருந்தார், காய்ச்சி குடிப்பாங்க, மலங்காடுன்னு பேர் சேலம் மாவட்டம் ஆலச்சமலையம், எடப்பாடி சார் வந்து சிவபுளையம் கொஞ்சம் முன்னாடி இருப்பார், நான் கொஞ்சம் முன்னாடி இருப்பேன் ஆலச்சம்பளத்தில், பயங்கர காட்டு பகுதியை காய்ச்சி குடிப்பாங்க, கேனில் நான் பிடிச்சி தட்டில் ஆற்றி கொடுப்பேன் எங்கள் அப்பாவே எங்கள் மாமனுக்கெல்லாம் கீப்பில் முழுவோம், நான் கொஞ்சம் அதை தொட்டு பார்ப்பேன், இது என்னடா இருக்கு இப்படி குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுன்னு தொண்டை சுட்டிச்சு, இது வரைக்கும் அதை தொட்டதில்லை, அன்னைக்கு தொடாமல் போயிருந்தா நிறையா குடிச்சிருப்பேன். அலமணி தட்டில் காவேரியத்தில் தண்ணி போகும்னே அப்படி ஆற்றணும், அலுமினி தட்டில் கோழியை மசாலா போட்டு அந்த பாறை மேலே போட்டு சுட்டு சாப்பிடுவாங்க, பிச்சு சாப்பிட்டு ஒரே பாட்டு கச்சேரி மாறும். அந்த மதுவுக்கு அவரே இறந்துட்டார்,
இந்த மதுவாலை தான். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு ஒன்பது வயசுலேருந்து ஒரு 12 வயசுக்குள்ள உள்ள டீ கிளாஸ் கட்டிட்டு இந்த சொந்த பந்தம் முன்னாடியெல்லாம் கழுவ ரொம்ப தன்மானம் இடம் கொடுக்கல மனசு. ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் போகிறாங்க, நான் கிளாஸ் கட்டிட்டு இருக்கிறேன். சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து அதெல்லாம் யூடியூப்பில் நிறையா இருக்குது, விஜய் டிவி நியூஸ் நான் பேசாத சேனல் இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகேவுட்ஸ்லேருந்து போயிட்டுருக்குது 10-25 லட்சம் பேர் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் நான் நிறைய பேர் பிரதமர் ஆனன்னு இருக்கிறாங்க, சிஎம் ஆனன் இருக்காங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் பாரு. இல்லை இல்லை, பெருமை தான் இருக்கு. எப்படியோ நம்மளுடைய ஜெராக்ஸ் சொன்னாங்க இருக்குதுன்னு, அதனால் பெருமை. அதனால் நேற்றோட ஸ்டெயிலாக கலந்து இன்றைக்கி தன்னன் சொன்ன போல் தமிழ்நாடு முழுவதும் கிளைகளை தொடர்ந்து நல்லபடியாக போயிட்டுருக்குது. உங்கள் ஆசீர்வாதத்தோட, அண்ணனுடைய ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடு போயிட்டுருக்குது. இப்போ நான் அன்றைக்கி துபாய் கிளம்புறேன். நினச்சி பார்த்தா எனக்கே அதிசயமாக இருக்குது. கடவுள் என்னை பொறுத்தவரை ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கையை இங்கேயே விட்டுட்டு போயிருந்தோம், அதை உங்ககிட்டயே கொடுத்துட்டு போயிருந்தேன்னா நான் நிறைய இளைஞர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன். நான் எங்கே சொன்னாலும் என்ன என் படம் கூட இது ரிலீஸ் ஆகலை, நடிக்க கூட எனக்கு நேரம் இல்லை. எங்கள் ஐயா அண்ணன் அன்பன் பயிரேசர் என்னை இயக்கியிருந்தார். நயன்நாகர் கேரக்டரில் 3 மணி நேரம் கதை சொன்னார், நேரம் இல்லை, வாய்ப்பை பயன்படுத்தி தவறிட்டேன். மன்சூர் அண்ணன் சொன்னார். அதேமாரி நிறைய டைரக்டர்ஸ் கூட, ராஜமௌழி சார் அவர் மகேஷ் பாபு அப்பாவை நடிக்கணும்னு இதை நியூசிலாந்து கூப்பிட்றாங்க. நம்மளால கூப்பிட்டு கடைக்கு 13ஆம் தேதி கோயம்புத்தூர் கடையை திறந்துட்டு 15ஆம் தேதி இலங்கையில் போய் புரோக்கரம் முடிச்சுட்டு நேற்று வந்து சேர்ந்துட்டு நானும் துபாய் கிளம்புறேன். என் தொழிலே என்னை இந்த அளவு கொண்டு போகுது. இந்த தொழிலை எல்லா இளைஞர்கிட்டையும் விட்டுட்டு போனேன்னு ஒரு கேட்டரிங் காலேஜ் தொடங்கிருக்கிறேன் அடுத்த கட்டமாக. அதனால் திரைப்படத்தில் பார்க்க போனதான் ஆசையாக இருக்கும், நம்ம கூட நடிச்சிருக்கலான்னு, நேரம் தான் இல்லை. அந்த அளவுக்கு அண்ணன் பயிலான்றாங்கன்னு அதை வாங்கினேன். அந்த அளவுக்கு விஷயமும் இன்னும் விட்டக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் என்னென்ன திட்டங்களை தீட்ட முடியும் இளைஞர்களுக்கு நல்வாழ்வுக்கு, அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், நல்வாழ்வு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு கேட்க சேலம் மாறாறு தொழிலாளர் சார்பாக நன்றி தெரிவித்து. எங்கள் தொழிலாளிங்கன்னா அண்ணன் பேக்டரியே வந்து எல்லாரையும் பார்ப்பார், கிச்சனில் சமைக்கிற இடத்துலையே வந்து காலையிலேயே வந்துடலாம், எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லி பார்ப்பார். அந்தளவுக்கு எனக்கு ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் போல் எனக்கு நான் வழி நடத்தக்கூடியவர், மதிக்கக்கூடியவர். அந்த மதிப்புக்கு என்றைக்கும் நான் தலைவணங்கி அவருடைய எண்ணத்துக்கும் அவருடைய செயலும் அவரை வாழ வைக்கும், அவரை வாழ வைக்க நம்ம யாருமே தேவையில்லை என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முன்னாடி பற்றி ஒரு செய்தி என்னென்னா, அந்த சுவை குறையாமல் பார்த்துக்குவாங்க. சாப்பிட்றவங்க சும்மா அந்த பிரியாணின்னு அந்த அஜினோமோட்டோ இது வினிகர் இதெல்லாம் இல்லாமல் கல் உப்பு இவைகளை போட்டு ரொம்ப கவனமாக அவரோட அந்த குணம் அந்த இது நல்ல ஒரு இதாக இருக்கணுங்கிறதுல ப்ரொடக்டை நல்லா கொடுக்கவும் தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது. நன்றி, நன்றி, வணக்கம். காதலா காதலா போன்ற படங்களை எடுத்த சினிமாவின் காதலர் நடிகரும் தயாரிப்பாளருமான திரு பி எல் தேனப்பன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வாழ்த்து வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பத்திரிகை மற்றும் போட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோடய மாலை வணக்கம். நம்ம எல்லோரும் வந்திருக்கிறது ஒரே ஆள் மனுஷு வலிக்கணுங்கிறவருக்கே தான். அவ்வளோ நல்லவர்னால் அவ்வளோ நல்ல ஒரு முகத்தில் தான் அப்படி ஒரு வெகுளித்தனமான பேச்சும் ஒரு இதுவும் இருக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னா தைரியமாக கேட்குற எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 10-20-25 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப தங்கமானவர். அதுவும் இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் அவ்வளோ தைரியமாக எடுக்கணும், அவர் படங்களில் வர்ற வருமானத்தை வச்சு கிட்டத்தட்ட இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாக இருக்கும், நீ அதை ரிலீஸ் பண்ணி பெரிய லெவலில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறக்கே குறைஞ்சது 1.5-1.5 கோடி ரூபா ஆகும். இவ்வளோ தூரம் தைரியமாக அவர் பண்ணல, நிச்சயமாக அவருக்கு பெரிய ப்ராஃபிட் வரணும், நல்ல பேரும் புகழும் வரணும்ன்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டி வழிபடுகிறேன். நன்றி, வணக்கம்.